கடவுள் மறுப்பை கொண்டு வந்தாதான் பிராமண எதிர்ப்பு முழுசா கொண்டு வர முடியும்னு பெரியார் உறுதி அனுப்பினார். ஒரு பிரசவத்தை வேதனையினத்தை உடிச்சுக்கிட்டு உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பட்டியலினத்து பெண்ணு அவசரம் கருதி அக்ரகாரத்து வழியாக ஓட்டிக்கிட்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டார். அக்ரகாரத்து வழியாக ஒரு பட்டியலினத்தை பெண்ணை கொண்டு வந்தேங்கிற கோபத்தில் தானே போய் அவரை ஷூட் பண்ணான். அந்த கடவுள் கடவுள் நீங்கள் எதிர்த்தா தான் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு சமத்துவம் கொண்டு வரணும். கடவுளே இல்லைன்னு சொன்னால் தான் சமத்துவத்தை கொண்டு வர முடியும். இங்க யாருங்க ராமனை கும்பிடுறவங்க யாருங்க இருக்கா? கிருஷ்ணனை கும்பிடுறாங்க. கிருஷ்ணனுக்கு எங்க இருக்குது? கிருஷ்ணரை கும்பிடுறது ஒரு கோயில் காட்டுங்க. பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தா எப்படி மாத்திருப்பாருன்னு? ஆனா இதுக்கு நம்ம வந்து பெரியார் இன்னைக்கு நினைக்கிறதுக்கு காரணமே எச்சராஜா போன்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெரியாரோட உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பன்றியோட உருவத்தோட பொருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி போட்டிருந்தாங்க. பன்னிங்கிறது யாரு? விஷ்ணுடைய அவதாரத்தில் விஷ்ணுவே பண்ணி தானே. சரி ஐயா, பெரியாரோட நினைவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு. பெரியார் எப்படி தமிழ்நாட்டுக்கு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருக்கு? பெரியார் வந்ததுக்கு பிறகு தாங்க நீதி கட்சி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நீதி கட்சி இருக்கு. அவங்க தான் வந்து பிராமணர் அல்லாத ஒரு இதை உருவாக்கணுன்றதுக்கு, ஒரு அமைப்பை உருவாக்கணுங்கிறதுக்கு பிராமண எதிர்ப்பு இதை வந்து நீதி கட்சின்னு ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்தவங்களாம் யாருன்னாக்கா பொம்பிலி மகாராஜா, பலகல் மகாராஜா, விஜயநகர மகாராஜா, இது மாதிரி அப்போல்லாம் வந்து ராஜாக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது பிராமண எதிர்ப்பு. இது ஆரம்பித்த போது தான் அதில் பெரியார் அதில் இன்வால்வ். பெரியார் வந்து ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய செல்வந்தர், பெரிய ஈரோட்டில் ஒரு பெரிய வர்த்தகத்தில் அவங்க வெங்கடசாமி நாயக்கர் அவர் அவங்க அப்பா வெங்காயத்துக்கு வந்து அவர் தான் அத்தாரிட்டி, அவரை வச்சிருந்தான் வேலைங்கிற அளவுக்கு வெங்காய வியாபாரத்தில் அவங்க அவ்வளோ பெருசாக இருந்தவங்க, பெரும்பணக்காரர். அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதை ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் தான் அண்ணா வந்து ஆரிய மாயின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை அது எப்படி வெள்ளைக்காரர்களை பிடிச்சி பார்ப்பனர்கள் பல பதவிகளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த புத்தகம். அவங்க எப்படி வந்து அந்த ஆட்சியில் கை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எப்படி செல்வாக்கு மிகுந்தவங்களாக மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அந்த புத்தகம். அதுக்காக அவருக்கு தண்டனையை கொடுத்து 3 மாதம் ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கு அண்ணா உள்ள தட்டார், அந்த புத்தகம் தடை செய்யப்பட்டு. அதுக்கு பின்னாடியே ஏவிபி ஆசை தம்பி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தலைவர் அவர் வந்து காந்தியார் சாந்தியடையன்னு இதே இதில் எழுதுனார். அதுக்கு அவரை ஜெயிலில் போட்டது, ஜெயிலில் சாதாரணமாக கைதிகள் மாதிரி அவருக்கு மொட்டை அடித்து அரக்கால் சட்டையை கொடுத்து ஜெயிலில் போட்டாங்க. அந்த அளவுக்கு கடுமையாக, அந்த அளவுக்கு பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்தி அவங்க வச்சதான் சட்டம். அப்போ வந்து நடந்த தேர்தலில் வந்து நீதி கட்சி ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சுட்டு வந்த போது தான் நீங்கள் வந்து பெண் உரிமை, பெண்கள் படிக்கணுங்கிறது சத்துணவு திட்டம், பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தால் சத்துணவு போடுறோன்னு சொல்லி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண் விடுதலையெல்லாம் சொல்லி ஆரம்பித்தது. சாரதா சட்டம் போடுற சட்டங்கள்லாம், சிறுமிகள் பால்ய விவாகம் தடை, இது எல்லாமே நீதி கட்சி கொண்டு வந்திருந்தான். அதுக்கெல்லாம் பின்னணியில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பெரியார் இருந்தார். ஓரளவுக்கு ராஜாஜியும் இருந்தார், ராஜாஜியும் அதில் இந்த சீர்திருத்தங்களில் அவரும் கூட இருந்தார். அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா, பிராமண எதிர்ப்பில் இருந்து இந்த கடவுள் மறுப்பை வந்து பெரியார் எடுத்த போது இந்த நீதி கட்சி அதில் கொஞ்சம் பின்வாங்கிச்சு. அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. கடவுள் மறுப்பை கொண்டு வந்தால் தான் பிராமண எதிர்ப்பு முழுசாக கொண்டு வர முடியும்னு பெரியார் உறுதி அனுப்பினார். அது முடியாதுன்னு போது தான் சேலம் மாநாட்டில் வந்து திராவிட கழகம் தனியாக பிரியுதுன்னு சொல்லிட்டு நீதி கட்சியிலிருந்து வெளியே வந்து திராவிட கழகத்தை ஆரம்பித்தார். அது சேலத்தில் தான் அதை ஆரம்பிச்சது. அந்த திராவிட கழகத்தில் இருந்தவங்களாம் நாத்திகர்களாக வந்தாங்க. நாத்திகம் பிரபலமாக வந்தது. அண்ணாவனுடைய வேலைக்காரி படம் வந்து நாத்திக பிரச்சாரத்தை பயங்கரமாக கொண்டு வந்தது. கொண்டு வந்தபோது எங்கே பார்த்தாலும் நாத்திகனாக இருக்கிற ஸ்டைலாக போயிடுச்சு. அதாவது ஒரு எப்படி கிருதா வச்சுக்கிறதோ ஃபேஷனு, இது தாடி வச்சுக்கிறதோ ஃபேஷனோ, அது மாதிரி நான் நாத்திகன் சொல்கிறது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு இளைஞர்கள் மாறினாங்க. அப்போ தான் ஒரு பாட்டே வந்தது, மோகன சுந்தரங்கிற படத்தில் டிஆர் மகாலிங்க அன்னைக்கு இருந்த பிரபலமான நடிகர் பாடின பாட்டு. ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா, வான்மலை வறண்டது போல நல்ல வைதிகம் கெட்டதற்கு பாட்டு வேணுமான்னு பாட்டு பாடினார். அந்த அளவுக்கு நாத்திகம் பரவச்சு. அந்த அந்த நாத்திகவாதம் வந்தபோது அந்த நாத்திகவாதத்தை எதுக்காக கொண்டு வந்தாருன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற அந்த இது தத்துவத்தை கொண்டு வரதுக்கு அது தேவைப்பட்டுச்சு. நீங்கள் கடவுளை நம்புறவர்னா மேலோன் கீழோனுங்கிறது இருந்து தான் தீரும். மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறது இருந்து தான் தீரும். அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதியை வச்சுக்கிட்டு தானே நீங்கள் கருவறைக்குள்ளார வரக்கூடாது, கோயிலுக்குள்ளார இது பண்ணக்கூடாது. மதுரை கோயிலெலாம் பண்ணிங்கன்னா சட்டையை ஏங்கிட்ட சொல்கிறான் ஆம்பளைங்களை, நீ பூணூல் போட்டிருக்கியா இல்லைன்னு பார்க்குறதுக்கு தான் கிட்ட சொல்கிறான் தென் மாவட்டங்களில், அதுக்காக தான் அது பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு இருந்தாங்க. சரி, இப்போ ரிலேட்டடாக ரீசனாக சயின்டிஃபிக் ரீசன்ஸும் சொல்கிறாங்க, அந்த இடத்துல இருக்க வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடி வந்து ஈஸியாக. அது ஏங்க, நான் வட மாவட்டங்களில் இருந்த கோயில் இல்லை, இந்த சேலத்தில் அது இல்லையே.
சட்டை கட்டினாதான் பெரும்பாலான ஆசிரியர்கள் பிராமணர்களா இருந்தாங்க. மருத்துவ கல்லூரியில் மருத்துவம் படிக்க கூடாதுன்னு ஜாதியை சேர்ந்தவனுங்க. அவனுங்க மருத்துவம்னாவே அதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி வந்து பட்டியல் எடுத்து வச்சாந்தவங்க. அது தெரியுமா உங்களுக்கு? மருத்துவம் பார்க்குறவன் வந்து பட்டியல் எடுத்து வச்சு அந்த ஊருக்கு ஒதுக்கு உரமாக தான் இருப்பான். வெள்ளக்காரன் வந்து சூட்டு கோட்டு போட்டு வந்தவொடனே முதல்ல படிக்க வந்தவங்க வந்தான் சோ என்ன பண்ணாரு, ஒரு பிரசவத்தை வேதனையினத்தை உடிச்சுக்கிட்டு உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பட்டியல் இனத்து பெண்ணு அவர் கலெக்டர் கோச் வண்டியில் போயிட்டுருக்காரு. அதை பார்த்த உடனே அவளை தூக்கி தன்னுடைய வண்டியில் போட்டுக்கிட்டு அவசரம் கருதி அக்ரகாரத்து வழியாக ஓட்டிக்கிட்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டார். அக்ரகாரத்து வழியாக ஒரு பட்டியல் இனத்து பெண்ணை கொண்டு வந்து எங்கிற கோவத்தில் தானே போய் அவரை ஷூட் பண்ணான். அதுக்கு முன்னாடி அவர் இன்னொன்று என்ன பண்ணார்னா, குற்றாலத்தில் வந்து மேல் ஜாதிக்காரர் தான் குளிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? பட்டியலினத்தை சேர்ந்தவங்களோ ஓபிசிகளோ வந்து குற்றால அருவியில் குளிக்க முடியாது. யார் வேணாலும் குளிக்கலாம். சட்டத்தை கொண்டு வந்து ஆட்சிங்கிற இது ரெண்டையும் வச்சு தான் வாஞ்சிநாதன் சுட்டு கொண்டது. அதை என்ன பண்ணாங்கன்னா, வ உ சிதம்பரத்துடைய சுதந்திர போராட்டத்தோடு சேர்த்து அவனை தியாகியாக்க பார்த்தாங்க. அதை இந்திரா காந்தி காலத்தில் ஒத்துக்க ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அது அந்த வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாஞ்சிநாதன் ஸ்டேஷன் பேர் முடியாதுட்டாங்க. அதுக்கப்புறம் அது கீழே வந்து வாஞ்சிநாதன் ஆதித்துறையை சுட்டு கொண்ட இடம்னு அந்த பேர் மாத்திரம் எழுதி வச்சுட்டாங்க. இன்றைக்கி அது விவரம் பூரா வந்துருச்சு. பாரதியார் வாஞ்சிநாதனை பற்றி பாடலையே, அவர் ஊர் தானே. வாஞ்சிநாதன் பற்றியும் பாடல, கட்டம்பவனை பற்றியும் பாடல. அது என்னன்னாக்கா, அவங்க ரெண்டு பேரும் தவறானவர்கள்ன்றது தான் உண்மையான இது. அதனால் இது இதெல்லாம் வந்து அன்றைக்கி நடந்த விஷயங்கள். சட்டையை கட்டிக்கிட்டு போகணுங்கிறதெல்லாம் வச்சு அந்த கடவுள் நீங்கள் எதிர்த்தா தான் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு சமத்துவம் கொண்டு வரணும்னா, கடவுளே இல்லைன்னு சொன்னால் தான் சமத்துவத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு தான் பெரியார் வந்து அந்த நாத்திகவாதத்தை கொண்டு வந்தார். நாத்திகவாதம் பெருசாக எடுபட்டுச்சு. எடுபட்டதுனால தான் வந்து கோயிலுக்கே போக வேணான்னு விழுந்ததுக்கப்புறம் இவனுக்கு என்ன, அந்த கோயிலுக்கு இருந்த மரியாதை குறைஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து நீ சட்டை கட்டிகிட்டு போகணும் பேண்ட்டை கட்டிகிட்டு போகணுங்கிறதுக்கெல்லாம் எடுபட்ட விஷயம்லாம் போயிடுச்சு. ஆனால் இப்போ ஆன்மீகம் அதிகரிச்சிருக்குல்ல தமிழ்நாட்டில். ஆன்மீகம் என்றைக்கு மாலி இல்லை, அது எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருந்தது. என்ன இருந்தாலும் நீங்கள் இது பண்ணாக்கா கடைசியாக ஒரு பயம் வரும்போது கடவுளே காப்பாற்றுன்னு சொல்லாமல் இருக்க மாட்டோம். கடவுள்னு வரும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு கடவுள் இருக்குது. என்னுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரிக்கும் இந்து மதத்துக்கு என்ன சம்மந்தம்? கோலவெளியம்மன் இருக்குது, அதுக்கு யார் அவங்க? புட்டலூர் மாரியம்மன் இருக்குது. வர்றதுக்கு முன்னாடி இங்கே சைனமும் சைவம் வைணவமே ரெண்டு பிரிவாக இருந்துச்சுல. அது வெள்ளக்காரன் பண்ண பெரிய கூத்து என்னன்னா, சமணர்களோ பௌத்தர்களோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்க தான் இந்துன்னு விட்டான். அதில் வந்தால் தான் இந்த கூத்து. தெற்குல இருக்கிற கடவுளுகளுக்கும் வடக்கில் இருக்கிற கடவுளுக்கும் இங்கே யாருங்க? ராமனை கும்பிடுறவங்க யாருங்க இருக்கான்? கிருஷ்ணனை கும்பிடுறவங்க கிருஷ்ணனுக்கு எங்கே இருக்குது? இங்கே கோயில் கிருஷ்ணரை கும்பிட்றது ஒரு கோயில் காட்டுங்க. தமிழ்நாட்டில் கிருஷ்ணன் கோயிலை காட்டுங்க. கண்ணதாசன் தன்னை பெரிய கிருஷ்ண பக்தன் காட்டுறதுக்காக என்னுடைய பிறந்தநாள் என்று கிருஷ்ணன் கோயிலில் ஆயிரம் வழக்குகள்லாம் என்னமோ ஏற்றுவன்லாம் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டதுக்கப்புறம் கிருஷ்ணன் கோயிலை தேடுறாரு. சென்னையில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. சென்னையில் எங்கேயுமே இல்லை. அப்புறம் எப்படியோ டி நகரில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே கிருஷ்ணன் கோயில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார். கிருஷ்ணனுக்கு எங்கே இருக்குது இங்கே கோயில்? ராமனே வந்து பெருமாள் கோயிலில் வந்து ஒரு ஓரத்தில் வச்சுருப்பாங்க. ஆஞ்சநேயருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து ஏற்று அப்படியே ராமர் ஒரு ராமர் ஏஜியத்தை வச்சுருப்பாங்க. ஆஞ்சநேயருக்கு தான் அங்கே அப்புறம் இது நடக்கும். போய் பாருங்கள், கருமாரம்ம கோயிலெல்லாம் போனீங்கன்னா தெரியும். ராமனுக்கு இங்கே எல்லாம் ராமன் கிருஷ்ணன் பேர் வச்சுக்காங்களோ கூட அவங்கள வந்து குலதெய்வமாக கும்பிட்றோம் எவனுமே கிடையாது. இல்லை சார், அது ஓகே. பெரியாருமே வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்துக்கு எதிரான அந்த கருத்துக்களை தான் அதிகமாக சொன்னார்ன்ற மாதிரியான விஷயமும் இருக்குல்ல. அதேமாதிரி பிள்ளையார் சிலையை உடைச்சாருன்ற மாதிரியான விஷயமும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசு பொருளாக வர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி அது இருக்குது. ராமன் இன்றைக்கும் ஏற்றுக்கலையே நம்ம. அவங்க எல்முருகன் என்ன பண்ணார்? பாஜகவுடைய எல்முருகன் முருகனுக்கு வேல்யாத்திரை வேல்யாத்திரைனார். நான் அப்போ தான் கேட்டேன், ஓ இது பிரகாரம் சனாதன தர்மத்து பிரகாரம் ராமனுடைய வில் யாத்திரை நீ நடத்தின, நீ வேல் யாத்திரை வந்து திராவிட கடவுளான முருகனை நீ இது பண்ணுற. முருகனுக்கு வந்து திருத்தணி தாண்டி கோயில் கிடையாதுங்க. இது வடமாநிலத்தில் எங்கேயுமே கிடையாது. ஒரு வடமாநிலத்தில் ஒரே ஒரு இதுதான் இருக்குது, குமார சம்பவம்னு காளிதாசன் எழுதுனான், முருகனை பற்றி எழுதுனா. அதை தவிர வடமொழி இலக்கியங்களில் முருகன் கிடையாது, சிவபெருமானம் கிடையாது. வேதத்தில் சொல்லப்படாத கடவுள் சிவபெருமான். ருத்ரனுங்கிற பேர் ஒரு வேளை சிவபெருமானாக இருக்கலாம்ங்கிறான். சிவனும் கிடையாது, முருகனும் கிடையாது. அப்புறம் அது எப்படி அந்த மதம் நமக்கு இருக்கும்? அந்த ரெண்டு பேரும் தென்னாட்டுடைய சிவனை போட்டின்னு ஏன் சொல்கிறான்? வடநாட்டில் அவங்க கிடையாது. அதனால் வேதங்களில் வந்து சொல்லப்படாத கடவுள்கள் சிவனும் முருகனும் அம்மன்கள் யாருமே வேதங்களில் சொல்லப்படாதவர்கள்.
அப்படி இருக்கும்போது நம்ம என்னை எப்படி இந்து மதம் சொல்ல முடியும், சனாதனத்தை எப்படி என்னை ஏற்று சேர்த்த முடியும், அவங்க கிடையாது அவ்வளோதான். பெரியார் இன்னைக்கு இருந்ததுனா எப்படி மாத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தெரியாது பெரியார். ஆனால் இதுக்கு நம்ம வந்து பெரியார் இன்னைக்கு நினைக்கிறதுக்கு காரணமே எச்சராஜா போன்றவர்கள் தான். அவங்க எல்லாம் இருந்தாக்க நமக்கு வந்து மறுபடியும் பெரியார் நினைக்கிறதுக்கு இது இருந்திருக்காது. அவங்கெல்லாம் அந்த ஒரு சினிமா கூட்டம் ஒன்று வந்தது, ஒரு பிராமண கூட்டம் அப்படியே வந்து ஒரு காமெடி நடிகருடைய பொண்ணு வந்து 8,000 கோடி தமிழ் இந்தியர்கள் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சப்போ தான் தெரிஞ்சது எவ்வளோ அறிவுபூர்வமாக பேச ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் தானே நமக்கு உணர்வே வந்து ஓ உட்டா இவங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் தானே நமக்கு பெரியாருடைய முக்கியத்துவம் நமக்கு புரிஞ்சுது. புரியுது சார். விசுவோட பயணமே அகண்ட பாரதம் அப்படின்லாம் பேசியிருந்தேன். அதுதான் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சப்போ தான் பெரியாருடைய முக்கியத்துவம் மறுபடியும் வந்துருச்சு. அதுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது எச்சராஜா போன்றவர்களுக்கு தான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியாரோட உருவத்தை வந்து பாத்தீங்கன்னா பன்றியோட உருவத்தோட பொருத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி போட்டிருந்தாங்க. அதுக்கு இணையத்துல பெரும் எதிர்ப்பும் கிளம்பிச்சு. ஒரு பக்கம் என்ன எதிர்ப்பு கேத்துக்கணும், பண்ணிங்கிறது யாரு? விஷ்ணுடைய அவதாரத்தில் வராக அவதாரம் விஷ்ணுவே பண்ணி தானே. அப்புறம் என்ன இருக்குது, பெருவையார் வந்து பண்ணி இது போட்ட விஷ்ணுவுக்கு சமமாக காட்டியிருக்காங்க. அது ஏன் தப்புன்னு சொல்றீங்க? இல்லை சார், அதுதான் விஷ்ணுவும் பண்ணி தானே. ஒரு பக்கம் எதிர்ப்பும் கிளம்பி இருந்துச்சு, அவங்க ஆதரிச்சு போட்டிருக்காங்க. 10 அவதாரத்தில் ஒரு இது வந்து வராக அவதாரம், வராக அவதாரமா பெரியார காட்டுறாங்க. அதே தான் பல பேரும் சொல்லியிருந்தாங்க. அப்போ பண்ணின்ற விஷயம் கேவலமா இருந்துச்சு அப்படின்னா வராக அவதாரம் விஷ்ணுவை நீ கேவலமா சொல்றியா? இவனே சொல்றான், இவனே கேவலப்படுத்துறான். அதுக்கு என்ன பண்றது? விஷ்ணு இல்லாத என்ன, வாமையா இருந்தாரு, மீனா இருந்தாரு, அவர் மிருகமா இருந்தாரு, மனுஷனா அவர் ராமனும் கிருஷ்ணங்கிறதவர் அவர் மனுஷனா இருந்ததே இல்லையே. அவர் பண்ணிங்கிறது வந்து விஷ்ணு தான். விஷ்ணு பண்ணியா இருந்த அந்த அவதாரத்தை காட்டியிருக்காங்க. பெரியார் வந்து பண்ணியா இருந்த விஷ்ணுவுடைய அவதாரம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதுக்கு அந்த சனாதனத்துக்கு தேங்க் பண்ணணும். பண்ணியை கும்பிட்றவன் தான்டா நீ, யாரு கண்டா பண்ணியை திங்கிறவனா கூட இருக்கு. இல்லை சார், ஒரு சில பேரோட குலதெய்வ வழிபாட்டில் அது ஒரு சடங்காகவும் இருக்குல்ல. நீங்கள் இதை சொல்லுங்கள், வராக அவதாரம் விஷ்ணுவா இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சமாதானத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்களை திருப்தி பண்ணி என்னை பொறுத்தவரைக்கும் விஷ்ணு ஒரு பண்ணி அவ்வளோ.